விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஊரடங்கு விதிகளை மீறியவர்களுக்கு அபராதம் வித்த நகராட்சி சுகாதார அதிகாரிகள் முகக்கவசம் வீதிகளில் கூட்டமாக அமர்ந்திருப்பவர்களை விரட்டி அடித்தனர். தமிழகத்தில் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தொடர்ந்து மூன்றாவது வாரமாக ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகின்றது. அருப்புக்கோட்டையில் முழு ஊரடங்கு நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று அரசால் அனுமதிக்கப்பட்ட மருந்து கடைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகள் மட்டும் இயங்கின. இந்த நிலையில் அரசு அறிவித்துள்ள முழு ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படுகிறதா என நகராட்சி ஆணையாளர் அசோக்குமார் தலைமையில் சுகாதார ஆய்வாளர்கள் சரவணன், ராஜபாண்டி, பிச்சைப்பாண்டி உள்ளிட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது பஜார் பகுதியில் முழு ஊரடங்கை மீறி இயங்கிய பழக்கடைக்கும் மற்ற விருதுநகர் சாலையில் மறைமுகமாக இயங்கி வந்த பலகார கடைக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் முகக்கவசம் அணியாமல் குடிநீர் வாகனத்தை இயக்கியவருக்கும் வேலாயுதம்பாளையத்தில் முகக்கவசம் அணியாமல் இயங்கிய உணவகத்திற்கும் அபராதம் விதிக்கப்பட்டது. ஊரடங்கு விதிமுறைகளை மீறியவரிடம் இருந்து 2000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டது. மேலும் ஆங்காங்கே முகக்கவசம் அணியாமல் வீதிகளில் கூட்டமாக அமர்ந்திருந்தவர்களையும் அதிகாரிகள் விரட்டு அடித்தனர். ஊரடங்கு விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத நிலையில் நகராட்சி அதிகாரிகள் மட்டுமே ரோந்து பணியில் ஈடுபடுகின்றனர். ஒரு ஆள் கூட மாஸ்க் மாஸ்க் போடுறது என்னப்பா கஷ்டம், வேலைதான் பாக்குறேன் மாஸ்க் தெரிஞ்சு கிடையாது. கூல கடையை தொந்து வச்சுட்டு நீ பேர் வியாபாரம் பார்த்து தெரியுது போடுங்க. ஒரு ஆளுங்க வா, ஒரு ஆளுங்க வா, ஒரு ஆளுங்க வா, ஒரு ஆளுங்க வா.